தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தினுடைய 22-24 நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னை இங்கே அழைத்தமைக்காக, மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு பூந்தமல்லி ஹை ரோட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக மன்னிக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் செல்வமணி சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. நான் சென்னையில் தான் சார் இருக்கேன், நான் நிச்சயமாக வரேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். உடனே இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இயக்குநர்கள்லாம் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே பதவி ஏற்கிற விழாவில் நான் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு முன்னாலே தம்பி திருமலை பேசும்போது ஒரு இதெல்லாம் குறிப்பிட்டார்கள். அதாவது விக்ரமன் சார் வந்து சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கும்போது, ஐ திங்க் 2016 தலைவராக இருக்கும்போது, 2016 இல்லைங்களா சார், 2013 தலைவராக இருக்கும்போது வந்து என்னை முதல்ல என்னுடைய கல்லூரியில், வேல்ஸ் கல்லூரியில் வந்து இந்த மாதிரி இயக்குனர் சங்கத்தில் தலைவராக இருக்கேன், நீங்கள் நிறைய சங்கத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களுடைய சங்கத்தினுடைய இயக்குநர்களுடைய குழந்தைங்களுக்கு இலவசமாக சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணார். அப்போவே நான் அதை ஏற்றுக்கிட்டு அந்த வருஷமே கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. நிச்சயமாக நடிகர் சங்கத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். செல்வமணி சார் வந்து பெப்சியில் தலைவராக இருக்கார், அதுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமாக இயக்குநர் சங்கத்துக்கும் என்னால் என்ன எத்தனை சீட்டு கொடுக்க முடியுமோ அத்தனை சீட்டு கண்டிப்பாக என்னுடைய ஸ்கூல்லையாக இருக்கட்டும் கல்லூரியிலையும் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறதுல பெருமைப்படுகிறேன். உதயகுமார் சார் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்கிறாரு சார். நிச்சயமாக கொடுக்குறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நான் இந்த நேரத்தில் இதை சொல்லிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் வந்து இப்போது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்னு எங்கள் அப்பா ஐசரி வேலன் அவருடைய பேரில் நிறைய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய படங்களும் ரிலீஸ் ஆகியிருக்கு, இன்னும் நிறைய படங்களும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்வி உதயகுமார் சார்கிட்ட போய், ஒரு விக்ரமன் சார்கிட்ட போய் எத்தனை தடவை போய் பார்த்துருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் நான் ஒரு இதில் ஒரு ஃபங்க்ஷன்லேயே இல்லை, நாங்கள் ஒரு இதில் பெங்களூரில் ஒரு இதில் மீட் பண்ணோம். என்னுடைய நண்பர் பிரசாத் இங்கே வந்திருக்காரு பெங்களூர்லேருந்து, அவருடைய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மீட் பண்ணி பேசும்போது, சார் எனக்கு எத்தனை தடவை உங்கள் இப்போ வந்து சான்ஸ் கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு தடையாவது நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்களா அப்படின்னு அவர் கேட்டேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இன்றைக்கி வந்து நான் நிறைய புதிய இயக்குநர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை, நான் வந்து பெரிய டைரக்டர்கிட்டலாம் போகிறதில்லை. எல்கேஜின்னு ஒரு படம், ஒரு நியூ டைரக்டர் கே ராஜன் உடைய சன்னு பிரபு தான் அதை டைரக்ட் பண்ணார், அதான் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. அதுக்கு அடுத்தது பப்பின்னு ஒரு படம் பண்ணேன், அதுவும் வந்து ஃபஸ்ட்டு மூவி, ஒரு புது பையன் தான் டைரக்ட் பண்ணாப்புல. அடுத்தது கோமாளி, கோமாளி வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, பிரதீப் ரங்கநாதன் சொல்லிட்டு இன்ஜினியரிங் காலேஜை முடிச்சுட்டு உடனே வந்து எந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணலை, எந்த டைரக்டர்கிட்டையும் அஸ்டண்ட்டாக இல்லை. ஃபஸ்ட்டு அவனை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு, என்னப்பா அவனால் டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு இந்த படத்தை போயிட்டு நீ டைரக்ட் பண்ணி, நீ சொன்ன கதையை 10 நிமிஷம் பரவாயில்ல, அதுக்கு 5 லட்சரூபா செலவாச்சு, பண்ணிட்டு வான்னு சொன்னேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தாப்பில். அதுக்கப்புறமா நான் ஜெயம் ரவிக்கிட்ட ஃபோன் பண்ணி, ரவி இந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேட்குறியாப்பா அப்படின்னு, அனுப்புங்க சார் நான் கேட்டுறேன் அப்படின்னாரு.
உடனே அனுப்பிச்சு கேட்டுட்டு சார் எப்போ ஷூட்டிங் போகலான்னு சொன்னார். ஸோ இப்போ டைரக்டர் வந்து இங்கே நிறைய புதிய இயக்குநர்கள்லாம் இருக்காங்க, இதை எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு நல்ல கண்டென்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களால வெற்றி பெற முடியும். இந்த தம்பி அந்த படம் வந்து 100 நாள் ஓடிச்சு, யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அது ஜெயம் ரவிக்கே ஒரு பெரிய ஹிட்டு, பிரதீப் ரங்கநாதன் முதல் டைரக்டர், அதுக்கப்புறமா ஆர்ஜே பாலாஜி, மூக்குத்தி அம்மன் ஃபஸ்ட்டு டைரக்ஷன். இந்த மாதிரி புதிய இயக்குநர்களை தான் உருவாக்குறதுல எனக்கு ரொம்ப அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் நல்ல இயக்குநர்கள் உருவாக வேண்டும், நல்ல கதையோட வாங்க, நாங்கள் படம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றதுல இந்த நேரத்தில். இப்போ எனக்கு ரவிக்குமார் சார் போகும்போது சொல்லிட்டு போனார், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, நான் உங்களை பற்றி தான் பேசினேன், முருகரும் கணேசனும் சினிமா துறைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சினிமா துறை வந்து மிக 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 நல்ல துறை, அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணும்போது தான் எல்லாரும் மாட்டிக்கிறாங்க, அவசப்படுறாங்க. அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் அந்த தொழிலில் இருக்கிற மாதிரி ஒரு லாபம் வேற எந்த தொழிலையுமே கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.